சக்திவாராகி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆஷாட நவராத்திரி, வாராகி அம்மாவுக்காக திருவிழாவாக கொண்டாடப்படுற இந்த ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு சக்தி வாராகியின் சார்பாக நாங்கள் உங்கள் எல்லோருக்குமே உங்களோட என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை வந்து அம்மா முன்னாடி வைங்க. கண்டிப்பாக அடுத்த பஞ்சமிக்குள்ளே அம்மா உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பாங்க. உங்கள் சார்பாக நாங்கள் சக்தி வாராகி வந்து இன்றைக்கி ஒரு பூஜை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது கூட்டு பிரார்த்தனை. நம்ம சாதாரணமாக ஒரு பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஏன்னா நமக்காக இன்னொருத்தர் பிரார்த்தனை வந்து அம்மா கிட்ட வைக்கும்போது இன்னும் விரைவில், சும்மாவே சொல்லக்கூடாது, நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அம்மா வந்து உடனடியாக செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து பையன் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், உடல்நலம் சரியில்லை, அது சரியாகணும், சில பேர் வந்து இந்த பஞ்சமி வழிபாடு பண்ணவே முடியல அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னாலும் நான் பார்த்துருக்கேன், உங்களோட வேண்டுதல் அனைத்தையும் வந்து நான் அம்மா கிட்ட வந்து ஏற்கனவே வந்து சொல்லி நான் சங்கல்பமும் வச்சுருக்கேன். அதனால் கவலைப்படாதீங்க. சக்தி வாராகி சார்பாக உங்கள் எல்லோருக்கும் ஆஷாட நவராத்திரி வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் சார்பாக நாங்கள் எல்லோரும் இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு 108 போற்றி அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்கள் உங்களின் சார்பாக உங்கள் சகல ஐஸ்வர்யங்கள், நல்ல கல்வி, செல்வம் அனைத்தும் கிடைக்க வேண்டி நான் வாராகி அம்மா கிட்ட இந்த பிரார்த்தனையை வைக்கிறேன். இப்போ நாங்கள் பூஜையை ஆரம்பிக்கிறோம். ஓம் வாராகி போற்றி, ஓம் சக்தியே போற்றி, ஓம் சக்தியே போற்றி, ஓம் சத்தியமே போற்றி, ஓம் சத்தியமே போற்றி, ஓம் சாகாமே போற்றி, ஓம் சாகாமே போற்றி, ஓம் புத்தியே போற்றி, ஓம் புத்தியே போற்றி. வாராகி மாலை படிக்கிறேன். பூவை கையில் வச்சுட்டு அதை நல்லா லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணாலே போதும், நல்லா கண்ணை மூடிட்டு இங்கே இருக்க வாராகி, எந்த வாராகி முகம் நினைச்சாலும் சரி, நம்ம நல்லா இந்த ரெண்டு கண்ணையும் மூடிட்டு இந்த இடத்துல வாராகியை நிறுத்தி வச்சுட்டு அந்த வாராகி மாலை கேளுங்க. நல்லா வைப்ரேஷனாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது முடிஞ்ச உடனே நம்ம நைவேத்தியம் பண்ணி கற்பூராச்சி காமிச்சிட்டோம். ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் நமோ பகவதே நமோ நமஹ. ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் நமோ வாத்தாலே நமோ நமஹ. ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் நமோ வாராகே நமோ நமஹ. ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் நமோ வாரகமுகே நமோ நமஹ.